பிடி பிரைம் பிடி லிட்ரேச்சர் நேயர்களுக்கு வணக்கத்துக்கு முதல்ல ஒரு சின்ன மன்னிப்பு. ரெண்டு வாரமாக உங்களை சந்திக்கல, உடல்நிலை மற்றும் கொஞ்சம் வேலை பழகுனால பார்க்க முடியல. இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிற எழுத்தாளர், கவிஞர், எழுத்தாளர், திரைத்துறையிலையும் பணியாற்றியிருக்காரு என்னுடைய நண்பர் திரு அகரமுதல்வன். வணக்கம். வணக்கம். தொடரும் நினைவுகள் அப்படின்னு ஆரம்பித்து உங்களோட கவிதைகள், ஒரு நாலு கவிதை தொகுப்பு, அதுக்கப்புறம் தான் சிறுகதைக்குள்ளே வரீங்க, அதுக்கப்புறம் நாவல் எழுதிட்டீங்க. உங்களை எழுத்துக்குள்ளே கொண்டு வந்தது எது அல்லது யார்? எழுத்துக்குள்ளே கொண்டு வந்தது அப்படின்றது வாழ்க்கை சொல்ல முடியும். எப்பயுமே வந்து ஒரு நம்பலமான ஒரு வாழ்க்கை. நமக்கு வாழ்க்கை அப்படின்றதே வந்து ஒரு பெரிய கனவாக இருந்த ஒரு சூழல் எனக்கு இருக்குது, என்னுடைய வாழ்க்கை சூழல் அப்படியானது. அதுக்கப்புறமா வந்து எழுதுறதுன்றது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு சொல்லி எழுதுறதுக்கான ஒரு பாதையாக, ஒரு வழியாக, ஒரு மார்க்கமாக அது இருந்துச்சு. அதனால தான் வந்து எழுதலாம் அப்படின்றது என்னோடய சின்ன வயசுலேருந்து நான் வந்து எழுதுறேன். என்னுடைய 8 வயசுலேருந்து நான் வந்து கவிதைகள் எழுத ஆரம்பிக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு முன்னத்தி ஏறாக வந்து 3 வயசுலேயே தேவாரம் பாடின சம்பந்தர் இருக்கார். ஒரு பாலகன் வந்து உமைகிட்ட பாலருந்திய ஒரு இதுக்காக அவர் பாடக்கூடிய தோருடைய செவியர் மாதிரியான ஒரு பாடல் வந்து நமக்கு தரக்கூடிய சித்திரம்ன்றது ஒரு சைவனாக எனக்குள்ள எழுதலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவை புகட்டினது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு ரெண்டுமே வாழ்க்கை தான் அப்படின்னு நான் கருதுறேன். எழுத சொன்னதும் எழுதுறதுக்கு ஊக்கமாக இருந்ததும் வாழ்க்கை தான். ஒரு வாழ்க்கை வந்து ஒரு அரசியல் வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை ஒரு பண்பாட்டு வாழ்க்கை. 8 வயசில் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு வாசிப்புக்கு பிறகு தான் ஒருத்தர் வந்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போவாங்க. ஒன்று, இதே மாதிரி என் வாழ்க்கையில் நடந்து எழுதணுங்கிற உந்துகோலாக இருக்கலாம், அல்லது அவங்களோட கற்பனைகள் ரொம்ப அகலமாக விரிஞ்சு நான் வாழாத ஒரு வாழ்க்கை எழுதணும்னு இருக்கலாம். இப்போ 8 வயசுலேருந்து உங்கள் கவிதைகள் எதை நோக்கி உங்களோட கவிதைகள் பயணித்தது? முதல் அடிப்படையில் ஒரு படைப்பாளி வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு எழுதணும் அப்படின்ற இது கிடையாது. முதல்ல அவன் வந்து ஒரு புது தளிராக வந்து எழும்பி வரும் பொழுது அவனுக்கு பூமி எல்லாமே புதுசு தான். அவன் வந்து பார்க்கக்கூடியது எல்லாமே அவனுக்கு புதுசு தான். அவன் என்ன செய்கிறான், அதை வந்து தன்னுடைய மொழி, தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மொழியில் திருப்பி அதை எழுதி பார்க்குறான். இப்போ உதாரணமாக ஒரு கிழக்கில் உதயமாகக்கூடிய ஒரு சூரியனை முதன்முறையாக பார்க்கக்கூடிய ஒரு தளிர், விதையாக இருந்து பார்க்கக்கூடிய ஒரு தளிர் என்னவா கருதுறதுன்றதை ஒருத்தன் எழுதுறான். இதுக்கு அவன் எங்கேயுமே படிச்சுட்டு வரணும் கிடையாது. அவன் உறைஞ்சிருக்கக்கூடிய விதையாக உறைஞ்சிருப்பான் இல்லையா, அப்போவுமே அவன் அந்த சூரியனை பார்க்குறான். அந்த விதையில இருந்து அவன் சூரியனை பார்க்குறான். பிறகு தளிராக மாறும் பொழுதும் அவன் சூரியனை பார்க்குறான். இப்போ அந்த ரெண்டுக்கும் இடையில தான் வந்து அவனுடைய நீங்கள் சொல்லக்கூடிய வாசிப்புன்றது இருக்கு. அது வெறுமனவே ஒரு எழுத்து வாசிப்பானது அல்ல, அது வந்து அனுபவங்கள் சேர்ந்தது தான் ஒரு படைப்பாளிக்கு முதல் சொத்து அப்படின்னு நான் கருதுறேன். ஒரு அனுபவம் தான் வந்து முதல் அந்த படைப்பாளியினுடைய முதல் சொத்து அப்படின்னு. ஆனால் வந்து இப்போ 8 வயசில் நான் எழுதும் பொழுது என்னுடைய நிலம் அப்படின்றது வந்து எப்போயுமே ஒரு கொதிநிலையான ஒரு இனத்துவேசங்களால், மனுஷத்துவ படுகொலைகளால் வந்து சூழப்பட்ட ஒரு நிலத்தில் இருக்குது, ஈழத்தில் இருக்குது. அப்போ வந்து நான் வந்து எழுதுறதுக்கு வந்து என்னட்ட வந்து எவ்வளவோ இருக்குது. இன்றைக்கி வந்து வீட்டிலேருந்து புறப்பட்டு போகிற ஒரு தந்தை, சூரியன் அஸ்தமனமாகும் பொழுது வீடு திரும்பாத ஒரு பகல், விளையாட்டு மைதானத்துக்கு போன ஒரு அண்ணன் வந்து வீடு திரும்பாத ஒரு நிலை. இப்போ எல்லா பக்கமுமே ஒரு ஓலங்கள் நிறைந்த, காணாமல் போனதில் அல்லது வந்து பதட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் எழுதுறதுக்கான விஷயங்கள் வந்து நிறையவே கிடைக்கும். இப்போ உதாரணமாக, அப்பா எங்கே போனாய், அம்மா அலைந்து திரிகிறாள் இராணுவ முகாமெங்கும் இப்படின்னு ஒரு கவிதையை 8 வயசே வந்து ரொம்ப தாமதம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு 5 வயசு பிள்ளைக்கு பேச தெரிஞ்சுன்னா கூட இதை ஈழத்தில் எழுதிட முடியும். ஈழத்தில் எந்த வாசிப்பு உங்களை எழுத்த நோக்கி கொண்டு வந்தது? எந்த மாதிரியான பத்திரிகைகள் அல்லது எந்த மாதிரியான நூட்களை நீங்கள் தேடி வாசிச்சிங்க? நான் வந்து முழுக்க முழுக்கவே வந்து சைவ பிரசங்கங்கள் கேட்டு வளரக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழல் நினைக்கிறேன். தக்கன் தலை அறுக்கப்பட்ட ஒரு கதை வந்து, கொய்யப்பட்ட ஒரு கதை. எனக்கு வீரபத்திரர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரூபம், ஒரு பிரமாண்டமான ரூபமாக என்னட்ட முன்வைக்கப்படுது. தக்கண்ணனுடைய சிரசை கொய்தல் அப்படின்றது எனக்கு ஒரு கதை. அது என்ன வந்தடையும் பொழுது, ஓ இந்த ஒரு ஆணவத்துக்கு எதிரான ஒரு கொலையை தெய்வம் செய்யுது அப்படின் பொழுது, நான் அந்த கொலை புரிந்த ஒரு தெய்வத்தை கும்பிடக்கூடிய ஒரு மரபு என்னுடைய மரபு.
அதுக்கப்புறமா இந்த கதைகளும் சைவ பதிக மரபுன்றது ஒன்று இருக்குது. அது வந்து திருநாவுக்கரசரோட திருகங்க மாலைன்னு ஒரு பதிக இது இருக்குது. தலையே நீ வணங்காயின்னு தொடங்கி கால் வரைக்கும் போகக்கூடிய அது உற்றார் ஆர் உளரோ உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்தனல்லாமல் உற்றார் ஆர் உளரோ அப்படின்னு அந்த பாடல் முடிகிற பாடல். இப்போ தலையிலிருந்து தொடங்கி இப்படி முடியக்கூடிய ஒரு பாட்டு தராத எந்த செல்வத்தையும் தராத எந்த மொழியறிவையும் இன்றைக்கு ஒரு நவீன பிரதி எனக்கு தராது. அப்போ நான் வந்து இன்றைக்கு வறட்சி அடைஞ்சிருக்கக்கூடிய அல்லது இன்றைக்கு நவீன இலக்கியத்தில் நான் வந்து கண்டடையாத சொல் செழுமையை சித்திரங்களை வந்து நான் வந்து சைவ இலக்கியத்தில் என்னுடைய 6 வயசுலேயே நான் இது பண்ணுறேன். உதாரணமாக வந்து இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகலல் தொழுதெழுதேன் கடல் தனில் அமுழ்தொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே அப்படின்னு ஒரு சிவனை சொல்கிறாங்க. இது இது இந்த இந்த இமேஜ் இருக்குல்ல, இதுதான் வந்து இன்றைக்கி வந்து என்னை எழுத கூட்டிகிட்டு வரக்கூடிய மொழி அப்படின்னு நான் கருதுகிறேன். ஆகவே எனக்கு நீங்கள் கேட்குற மாதிரி பத்திரிகைகள் அல்லது இந்த மாதிரி ஒரு சிட்டிதழ் மரபுன்றது அங்கே பெரிய அளவில் அடைய முடியாது. ஆனால் எனக்கு வந்து இது இது வந்து நிறையவே இருந்துச்சு. உதாரணமாக கதைகள் வந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அதாவது கூன்பாண்டியனுடைய வெப்பு நோய் தீர்ப்பதற்காக சம்பந்தர் வந்து மதுரைக்கு அழைத்து வரப்படுகிற ஒரு கதை இல்லை, அந்த கதை வந்து எனக்கு வந்து கதையாகவும் இருக்குது பதிகமாகவும் இருக்குது. மந்திரமாவது நிறு அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகமாகவும் இருக்குது. இன்றைக்கி நான் மதுரைக்கு போனாலுமே எனக்கு வந்து முதல் வந்து இது வந்து கூன்பாண்டியனுடைய வெப்பு நோய் தீர்க்கப்பட்ட ஒரு நிலம் அப்படின்னு தான். நீங்கள் நடுவில் கேட்கலான்னு வச்சுருந்தேன், நீங்களே இதை பற்றி சொல்கிறதுனால கேட்குறேன். டக்கின் பண்ணியிருக்கீங்க, ஷூ எல்லாம் போட்டிருக்கீங்க, ஸ்டைலாக கண்ணாடியில் ரேபான் கிளாஸ்லாம் போட்டெல்லாம் உங்களை பார்த்துருக்கேன். இந்த உலகத்தில் ஒரு மாடர்ன் மனிதனாக உங்களை காட்டிக்கிற ஒரு ஆளாக நீங்கள் இருக்கீங்களா, அல்லது அதிலிருந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் விலகி இருக்க முடியலையா, அந்த ஒரு இரட்டைத்தன்மையை உங்கள்கிட்ட நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இரட்டைத்தன்மை கிடையாது, நான் வந்து ஒரு செவ்வியல் மரபை சேர்ந்த ஒரு எழுத்தாளன். எனக்கு வந்து மொழிக்கு சந்தம் இருக்குது அப்படின்னு நம்பக்கூடிய ஆள் நான். அப்புறம் எனக்கு ஒரு மரபு இருக்குது, நான் அந்த மரபை விட்டு நான் வந்து வெளியில் வரமாட்டேன். ஆனால் நீங்கள் இந்த மாடர்ன் ஆடைகள் அணிதல் இது எல்லாமே வந்து என்னுடைய இரட்டை நிலை கிடையாது. இது நான் வாழக்கூடிய ஒரு வாழ்வு சூழல், நான் பணிபுரியக்கூடிய திரைத்துறை, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் வந்துருக்கு. பிறகு ஒரு எழுத்தாளர் வந்து வெறுமனவே ஒரு ஜோல்நாப்பையை மாட்டிக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு செருப்பு போடாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் கருதுகிறேன். உங்களோட ஒரு தொகுப்போட முன்னரையில் காலம் இருக்குது தம்பி இன்னும் கனக்க கதைக்கு அப்படின்னு நாஞ்சில் நாடன் எழுதியிருப்பார். இந்த பேட்டிக்காக உங்களுடைய படைப்புகளை ஒரு மறுவாசிப்பு பண்ணும்போதும் உங்கள்கிட்ட கூட சொன்னேன் நான், அந்த ஒரு கனம் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த கனத்தை நீங்கள் எழுத்தின் வழியாக கடத்துறீங்க, அதை புரிஞ்சிக்க முடியுது. மேற்கொண்டு உங்கள் எழுத்தும் இதே இந்த மாதிரியான கனத்த எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு இதில் தான் பரிணமிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல முடிவாக இருக்கீங்களா, அல்லது அது காலம் மாற்றும்னு நம்புகிறீங்களா? கனம் அப்படின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து என்னுடைய இணையதளத்தில் வந்து போதமும் காணாத போதம் அப்படின்னு ஒரு தொடர் எழுதுகிறேன். வாரத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வரக்கூடிய தொடர். இன்றைக்கி வந்து ஈழ நிலம் அப்படின்றது ஒரு பெரிய படுகொலையை சந்தித்து 10 ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு. அப்போ இன்றைக்கி வந்து தெய்வங்கள் உறைந்து போன ஒரு நிலம் அப்படின்றதான் என்னுடைய நிலம். ஆனால் நான் தெய்வம்னு சொல்லக்கூடிய உறைந்து போனதுன்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் அப்படின்றது வேறு. இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கை இல்லாமல் அங்கேயினர்கள் ஆக்கப்பட்டு போரில் வந்து படுகாயம் அடைந்து இன்றைக்கி மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சனத்தொகை இருக்குல்ல, மக்கள் தொகை இருக்குல்ல, இவர்களுடைய நம்பிக்கைன்றது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ எல்லா கனவுகளும் வந்து பொய்த்து போன ஒரு நிலத்தில் இருந்து திருப்பி ஒரு நம்பிக்கைக்கு திரும்பக்கூடிய ஒரு மக்கள் கூட்டமாக தான் தமிழர்கள் இருக்காங்க. அப்போ இந்த நம்பிக்கையுமே எனக்கு கணம் தான், இந்த நம்பிக்கையுமே எனக்கு பாரம் தான். அப்போ எல்லாமே வந்து பாரங்களாலும் கணங்களாலும் வந்து உருவாக்கப்பட்ட சூழப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் கேட்குறத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், வெறும் துயரங்களை வெறும் பேரழிவுகளை போர் சித்திரங்களை மட்டும் எழுதுறது தான் உங்களுடைய எல்லா இதுவாக அப்படின்னா என்ன கவரலன்னு நான் அது சொல்ல விரும்பல. நிச்சயமாக அதை பதிவு பண்ணணுங்கிறத நான் உணர்றேன். ஆனால் அந்த வகைமை மாறுதல் உங்களுக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதை பற்றி சிந்திச்சிருக்கீங்களா? இல்லை அது நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து உலகின் மிக நீண்ட கழிவறை அப்படின்னு ஒரு குறுநாவல் தொகுப்பு இருக்குது. அதில் வந்து ஈழத்தமிழர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்றாடங்கள்
எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு அதுதான். உதிரிகளாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஆசாபாசங்கள் வந்து ஒருத்தன் அங்கே வந்து இவ்வளவு போர் சூழலுக்குள்ளேயும் ஒருத்தன் காதலிப்பான், ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஒரு நம்ம சொல்லக்கூடிய ஒரு இயல்பு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆசாபாசங்களும் இருக்கக்கூடிய ஒரு மனித கூட்டம் தான் அவங்க அப்படின்றத நான் வந்து தெளிவாக சொன்ன புத்தகம் அது அப்படின்னு நான் கருது. அதுபோல் கடவுள் விசாசி நிலத்தில் கூட இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாபெருந்தாய் மாதிரியான தொகுப்புகளில் கூட வேறு வேறு பண்பாட்டு அடுக்குகளை நான் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் இடையில் எல்லா நதிக்குகளையும் கூழாங்கற்கள் வந்து இருக்கிறது போல் மேலே ஒரு சலசலப்பு, மேலே எவ்வளவோ விஷயங்கள் எல்லாமே இருக்கும், ஆனால் கீழே ஒரு கூழாங்கல் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து என்னுடைய துயரம் அப்படின்னுதான். நீங்கள் நதியை வந்து மேலே இருந்து பார்க்கும் பொழுது வெறுமனவே அது நதி, நதியின் மீது வந்து ஒரு சூரிய வெளிச்சம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த கூழாங்கல் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து துயரம் அப்படின்றது ஒரு சூரிய வெளிச்சம் மாதிரி தான், நான் வந்து கூழாங்கல்ல உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். மொழி என்பது உங்களுக்கு என்ன? மொழி அப்படின்றது மொழி மட்டுமா? மொழின்றது மொழி மட்டும் கிடையாது. மொழின்றது நமக்கு ஒரு பெரிய ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு வரலாறு அது, மொழி அப்படின்றது. பிறகு நம்ம பெருமிதங்கள் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வரலாறு அது. இன்றைக்கி வந்து கீழடி மாதிரியான ஒரு இடத்துல நம்ம கண்டெடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாளிக்குள்ளேயும் இருந்து நம்மளுடைய மொழி நம்மளை நோக்கி திரும்புது. ஒரு பக்கம் நம்ம இந்த நவீன வாழ்க்கையில் நம்முடைய தாய்மொழியை புதைக்கக்கூடிய புதைச்சிட்டே வரோம் நம்ம. ஆங்கில கலப்பு, வேற்றுமொழி கலப்புகள்லாம் நம்ம வந்து நிறைய புதைச்சிட்டு வரும் பொழுது ஒரு பக்கத்துலேருந்து நம்மளுடைய தொன்மம் மேலே பூமிக்கு மேலே கிளம்பி வருது. அப்போ நாம் வந்து மொழியை வந்து வெறுமனவே ஒரு மொழியாக கருத முடியாது. எப்படி சொல்கிறது, வந்து நாவுக்கரசருடைய தேவாரம் வந்து இருக்குது, சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் அப்படின்னு ஒரு பாடல். இப்போ கிட்டத்தட்ட என்னுடைய இறைவனுக்கு வந்து நான் அர்ச்சிக்கக்கூடிய ஒரு பதிகம் வந்து என்னுடைய மொழியில் இருக்குது, என்னுடைய வரலாறு மொழியில் இருக்குது, நம்முடைய ரத்தம் மொழியில் இருக்குது. மொழி அப்படின்றத நான் வந்து ஒரு கவித்துவமாக நம்ம சொன்னோம்னா, ஒரு குழந்தை வந்து ரத்த பிசுபிசுப்போட ஒரு அன்னை வந்து வாங்கி முதல் முத்தமிடுறா இல்லையா, அதுதான் எனக்கு மொழி. நீங்கள் பேசும்போது நான் சைவ மரபிலிருந்து வந்தவன்கிறீங்க, அவர் வைணவருங்கிறீங்க, இந்த மாதிரியான ஒரு படைப்பாளிக்கு மத அடையாளம் அவசியம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அது மத அடையாளம் கிடையாது, அது ஒரு சமய அடையாளம். அதாவது சைவம்ன்றது நெறி அப்படின்னு தான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, மதம் அப்படின்றது வந்து கிடையாது. இதில் இது என்னுடைய வழிபாடு. இப்போ நான் வந்து என்னுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு மரபை சேர்ந்தவன். எனக்கு வந்து இப்போ நீங்கள் கேட்ட முதல் கேள்வியிலேருந்தே நான் வந்து பதில் சொல்கிறேன். இப்போ என்னுடைய பண்பாட்டில் சைவம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பண்பாடு. அமெரிக்க மிஷனரிகள் வந்து உள்ளே வந்தப்போ அமெரிக்க மிஷனர்களினுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து சைவ மறுமலர்ச்சியை நிறுவின ஒரு மண்ணில் இருந்து நான் வருவேன். ஆகவே எனக்கு நாம இருக்கக்கூடியெல்லாம் நமனை அஞ்சோம்ன்ற சத்தம் வந்து எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தேவைப்படுது. நான் வந்து யாருக்குமே வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்றது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தேவைப்படுது. அப்போ சைவ நெறி தான் அது, அது மதம் கிடையாது. இப்போ ஒரு ரெடிமேட் ப்ரோக்ரெசிவ்க்காக வேணும்னா வந்து இல்லை நான் வந்து எந்த சமயங்களையும் பின்பற்றாதவன் அப்படின்னு சொல்ல முடியும். பட்டு என்னுடைய அடையாளத்தை எந்த ஒரு அங்கீகாரத்துக்காகவும் நான் வந்து அடைய வச்சுட்டு ஒளிஞ்சிருக்க வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மொழி தரக்கூடியது என்னுடைய மொழி கிடங்கே வந்து அங்கேருந்து தான் உருவாகி வருது, அதால் நான் வந்து இது பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்கள் கடவுள் பிசாசன் எல்லாம் எழுதும்போது ஜூனியர்ல நானும் பணிபுரிஞ்சேன், ஆசிரியர் குழுவில் இருந்தேன். அப்போது தொடர்ச்சியான சில வாசகர்களுடைய வேண்டுகோளின்படியும் நாங்கள் ஃபீல் பண்ணபடியும் உங்கள் மொழியை கொஞ்சம் வெகுஜன பரப்புக்கான மொழியாக மாற்றி எழுதுங்க, அது நல்ல ஒரு கண்டென்ட்டு, ஆனால் வெகுஜன பரப்புக்கு இன்னும் போகலை அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் உங்கள் மொழி கடைசி வரைக்கும் உங்களோட மொழியாக இருந்தது, அதை மாற்றுங்க அப்படிங்கிற பார்வைக்கு நான் வரல. அது உங்களோட பலம்னு நினைக்கிறீங்களா, பலவீனம்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு வகையில் என்னென்னா, ஒரு வெகுஜன பத்திரிகையில் ஒரு எழுத்தாளன் சந்திக்கக்கூடிய பெரிய ஒரு இடர்பாட்டை தான் நான் வந்து சந்திக்கிறேன். வெகுஜனத்தினுடைய நாடிக்கு ஏற்ப ஒரு பிரதியை எழுதுறதுன்றது ஒரு சவாலான காரியம்தான். ஒரு மாடர்ன் போயிட்டை கூட்டிகிட்டு போய் சினிமாவில் ஒரு பாட்டு எழுது அப்படின்னா திணறிடுவான். அவனுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லாமே தேவைப்படுது. ஒரு இயக்குனரை வந்து திருப்திப்படுத்தணும், அந்த காட்சிக்கேற்ற மாதிரி எழுதணும், இந்த மாதிரி தான் வந்து இதில் நம்ம எழுதும் பொழுதும் எதிர்கொண்ட பிரச்சனை.
ஆனால் எனக்குள்ளே இருக்கக்கூடியது ஒரு செவ்வியல் தன்மை தான். நான் வந்து ஒரு இந்த செவ்வியல் மரபில் இருந்து நான் நவீன இலக்கியவாதிகளே வந்து என்னுடைய எழுத்தில் வந்து இருக்கக்கூடிய ரொமான்டிசமான மொழியை பொயட்டிக் சென்ஸை கூட வந்து கிரிட்டிக் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது. அப்படின்னும் பொழுது இந்த வெகுஜனத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய மொழி வந்து என்ன வந்தடையலை. நான் வந்து அதை அடையணும்னு ஒரு நிமிஷம் கூட நான் வந்து முயற்சி செய்து பார்த்தது கிடையாது. ஆனால் அப்படி எழுதப்படுறது எழுதுகிற எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப சவாலை சந்தித்தவர்கள். எனக்கு ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன் ரெண்டு எழுத்தாளர்களுமே வந்து இந்த தொடர் எழுத போகிறேன்னதுமே இதை தான் சொன்னாங்க, இது ஒரு பயிற்சி, இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு வெகுஜனத்தை வந்து கண்டடைஞ்சிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய அளவுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு. ஏன்னா அவங்கெல்லாம் எழுதி பார்த்த தளம் இந்த தளம், அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த பல்ஸ் தெரியும் அவங்களுக்கு. லக்ஷ்மி சரவணகுமார் மாதிரியான ஒரு நான் வந்து பின்பற்றி இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் கூட எனக்கு முன்னே எழுதின தொடர் கூட அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ரெண்டாம் ஆட்டம் என்ற தொடர் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு இந்த இந்த என்ன சொல்கிறது இந்த பல்ஸுக்கு இந்த துடிப்புக்கு வந்து என்னால் எழுத முடியலை. அப்படி நான் எழுதணும்னு நான் நினைக்கல. ஆனால் அது புத்தகமாக வந்த பிறகு பரவாயில்ல பரவாயில்ல பற்றி பேசினாங்க. அப்போ நீங்கள் நான் நினச்சது கரெக்டு தானே, நான் எடுத்த முடிவு கரெக்டு தான்னு நினச்சிங்களா? ஆமாம்மா, நான் வந்து எனக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பு. ஜூனியர் விகடன் மாதிரியான ஒரு பத்திரிக்கை வந்து எப்பயுமே ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில் இத்தனை ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ஊடகம் வந்து மிக செறிவாகவும் மிக ஆழமாகவும் செய்திகளை முன்வச்ச ஊடகம் வந்து விகடன் குழுமந்தான். அப்படின்னும் பொழுது ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஈழ இலக்கியம் சார்ந்த ஒரு தொடர் ஜூனியர் விகடன் மாதிரியான ஒரு அரசியல் பத்திரிகையில் வரும் பொழுது அது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு. ஆனால் இந்த இந்த வெகுஜன நவீன எழுத்தாளனுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி இருக்கு இல்லையா, இந்த இடைவெளி வந்து எனக்கு ஒரு வகையில் வந்து நான் இந்த இடைவெளி இருக்க வேண்டிய ஒரு இடைவெளி தான் அப்படின்னு கருதக்கூடிய ஒரு மரபு எனக்கு இருக்குது. ஆமாம், இந்த இது இருக்கலாம். இது வந்து ஒரு கோயம்பேட்டிலேருந்து பஸ் ஏறி செங்கல்பட்டில் டோல் தாண்டும் பொழுது மடித்து வைக்கிற ஒரு மொழியில் வந்து நான் எழுத வேண்டாம் அப்படின்றது எனக்கு உள்ளூராக இருக்கக்கூடியது தான். ஆனால் இந்த இடைவெளியை நான் வந்து சரி செய்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ நீங்கள் உட்படவே இது இன்னுமே வந்து பரவலாக போய் அடைகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா. ஆனால் அப்படி என்னுடைய மரபுன்றது வந்து அவ்வளவெல்லாம் வந்து தாராளமாக கொடிவிடக்கூடிய மரபு கிடையாது, அதால் அது பண்ண முடியல. இப்போ புத்தகமாக வெளியிருந்ததுக்கப்புறமா வாசிக்கக்கூடியவர்கள் வந்து எல்லாருமே குறிப்பிட்றது என்னென்னா, இந்த பத்திரிக்கையில் இவ்வளவு மொழிச்செழுமையோடு வந்து தொடர வந்து எப்படி அனுமதித்தாங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. அதுக்கு வந்து ஜூனியர் கடனுடைய ஆசிரியர் குலாம் எல்லாருக்குமே தான் நன்றி சொல்லணும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு ஈழ தொடரை வந்து எழுதுற சம்மதித்த விகடன் குழுமத்துக்கு என்னோடய நன்றிகளை சொல்லணும். ஒரு படைப்பை எழுதும்போது உங்களுக்கு, அதாவது ஈழத்திலிருந்து வரீங்க, இப்போவே நீங்கள் சொன்னீங்க இந்த மொழிச்செருமை இங்கே எழுதணும் அப்படின்னு ஒரு இது இருக்குன்ட்டு, நீங்கள் எழுதும்போது உங்களோட டார்கெட் ஆடியன்ஸாக யாரை நினச்சிட்டு எழுதுவீங்க? ஒரு எழுத்தாளன் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தை எழுதும் பொழுது உருவாக்கவே முடியாது. அவன் வந்து முதல்ல வந்து அதை வெளிப்படுத்துகிறான், அவ்வளோதான். காது உள்ளவர் கேட்க கடவுள் அவனுடைய நிலை அதுதான். இந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு ஒரு ரைட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டான்டா, அதுக்கப்புறமா அவன் வந்து எழுதக்கூடியது எல்லாமே நீங்கள் கேட்ட பல்சில் எழுத பழகிற ஒரு ஆள் தான். இப்போ வந்து வெளியில் புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு ரயிலில் பயணம் போகக்கூடிய ஒருத்தர் படிக்கக்கூடியவருக்கு புரியணும் அப்படின்னா அது வந்து எழுதிட முடியும். ஆனால் வந்து என்னால் வந்து அந்த மாதிரி ஒரு எழுத்தாளனோட பணி அது அல்ல, அது கிடையாது. பிறகு ஒரு எழுத்தாளனுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு வகமே இல்லை. ஒரு நவீன எழுத்தாளனுக்கு அப்படி ஒரு வகமே கிடையாது. நீங்கள் இப்போ வந்து தெரிஞ்செல்லாம் நம்ம மௌனியை வந்து நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கேட்கவே முடியாது. எங்கிட்ட மட்டும் எப்படிடா கேட்குறாங்க? நான் கேட்டது என்ன வகையில் கேட்டேன் அப்படின்னா, தமிழில் வெகுஜனமாக எழுதுகிற ஜெயமோகன், சாரு, எஸ்ரா, லக்ஷ்மி சரவணகுமார் இந்த மாதிரி எழுதுகிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சவால் வேறு. அவங்களுக்கு இது சவாலாக இருக்காது, அந்த எழுத்து சென்றடையும். உங்களோட எழுத்து இப்போ நீங்கள் ஆமுத்துலிங்கம், பொன்னுத்துறை இந்த மாதிரி எழுத்தாளர்கள் எழுதும்போது இது புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க, இவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கங்கிற ஒரு குழப்பம் இருக்குமோ, அவங்க எப்படி இது பண்ணுறாங்க? ஆமுத்துலிங்கம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர்னு வச்சுக்கோங்களேன். தப்பாக எழுதுறாரோன்னு ஆரம்ப காலகட்டத்தில் என்னோடய சின்ன வயசில் என்ன ரொரண்டோன்னு எழுதுறாரு அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் அது என்னால் ஒரு கட்டத்தில் என்னால் அதை ரசிக்க முடிஞ்சு, அவரோட புத்தகத்தை அந்த ஒரு கோணத்தோடு நான் அணுக முடிஞ்சுது. நான் வாசகனாக நான் என்ன மாற்றிக்கிட்டேன். எழுத்தாளராக அதை எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு அரிய ஒரு ஆவல் இருந்ததுனால அந்த கேள்வி வச்சு நான்
முதல்ல நான் வந்து கீ ராஜநாராயணனை படிக்கிறேன். கீ ராஜநாராயணன் உங்களுக்கு படித்தாலே வந்து புரியாது, ரொம்ப கரிசல்ல ரொம்ப நல்ல உதாரணம் புரியாது. நீங்கள் இப்போ திருப்பூரை சேர்ந்த ஒரு ஆள், கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ரைட்டரோட கரிசல் வாழ்க்கையை நீங்கள் படிக்கிறீங்க. உங்களுக்கு நிலவியல் சார்ந்தே வந்து நிறைய வேறுபாடுகள், மொழி சார்ந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கு. நான் வந்து வேறொரு நிலத்தில் இருந்து கீராஜநாராயணன் படிக்கும் பொழுது கீராஜநாராயணன் எனக்கு புரியணும்னு எழுதலை. அவருக்கு கோயில்பட்டியில் இருக்கிறவங்க படித்தாலுமே போதும்னு அவர் எழுதியிருக்கலாம். ஆமாம், இல்லாட்டி நீங்கள் வந்து சென்னையில் இருக்க ஒருத்தனை வாசிக்கிட்டோம் அப்படின்னு கூட அவர் எழுதியிருக்கலாம். ஆனால் அவருக்கு என்னுடைய மொழி புரிஞ்சிருமான்ற எந்த சந்தேகமும் அவருக்கு இல்லை. அப்படி அவர் புரியலைன்னு நினச்சி கடைசி வரைக்கும் வந்து அவர் மொழியை மாற்றியும் எழுதலை. அவர் அந்த இதில் தான் எழுதுவாங்க. இப்போ நீங்கள் ஜெயமோகனை குறிப்பிட்டீங்க. ஜெயமோகனுடைய கன்னியாகுமரி ஜில்லாக்கள் பற்றிய கதை இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய அந்த பேச்சு வழக்கு இருக்குல்ல, அது படிக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து பெரிய அளவில் புரியாது. அவர் மலையாளமே எழுதுவார். ஆமாம், புரியாது. இப்போ நீங்கள் வந்து கவனிக்காத ஒரு எழுத்தாளர் இருக்கார், குமார செல்வா குன்னி முத்துன்னு ஒரு நாவல் இருக்கார், கன்னியாகுமரி நாவல். அந்த நாவல் வந்து படிச்சிங்கன்னா இது தமிழில் வேறு ஒரு மொழியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஏன்னா முழுக்க முழுக்க கன்னியாகுமரியினுடைய தமிழ். ஒரு எழுத்தாளன் வந்து இது வந்து இவர்களுக்கெல்லாம் புரிய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட ஒரு பிரதியை அணுகுவான் அப்படின்னு தான், அது இல்லை. குறிப்பாக ஈழத்தமிழ் எழுத்தாளர்களுக்கு ஒரு பெரிய பரப்பு, வாசக பரப்புன்றது தமிழ்நாட்டை மையம் கொண்ட ஒரு பரப்பாக இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதுக்காக அவன் தன்னுடைய மொழியை வந்து இது பண்ணி ஒன்றுமே பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்றது என்னுடைய தரப்பு. அதாவது எந்த பிரதேசவாத தன்மையையும் காபு கொடுத்து ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற ஒரு துளியளவு கனவு கூட எனக்கு இல்லை. நான் எப்படி என்னுடைய அம்மாவை அம்மோய் அப்படின்னு நான் கூப்பிடுவோம், அப்படி என் கதையில் வரக்கூடிய ஒருத்தன் அம்மோய்னு கூப்பிட்டா போதும். அதுக்காக தான் கேட்டேன். நீங்கள் எழுதும்போது பெடியன் அப்படின்னு எழுதுவீங்க, சில சொற்கள் எழுதுவீங்க, எழுதும்போது அந்த ஒரு சின்ன தயக்கம் உங்களுக்கு இருக்குமா? இருக்காது. இருக்காது. நான் எழுத்தாள்னா இங்கே இருக்கேன், அவ்வளோதான். நான் அப்படி தானே கூப்பிட்றேன். இப்போ ஜெயமோகன் வந்து இறப்பாளி மகனே வெளியில வாலே அப்படின்னாரு. இந்த இறப்பாளி சென்னையில் ஒருத்தனுக்கு புரியாது. புரியாது. இப்போ ஜெயமோகன் சென்னையில் புரியாதுன்றதுக்காக இறப்பாளியை மாற்ற முடியாதுல்ல, அது போல தான். செக்க சிவந்த வானம் படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க தெரியும், அதுக்கப்புறம் மெட்ராஸ் டாக்கீஸோட ஒன்று ரெண்டு படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களை சினிமாவுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தது எது? அது வந்து சினிமா அப்படின்றது எங்களுக்கு வந்து சின்ன வயசில் பிரேவ் காட், பென்கர், அப்போ இந்த பாலைவன சிங்கம்னு ஒரு படம் இருக்குது, ஒரு படம். இந்த மாதிரியான படங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது சின்ன வயசில். இந்த ஒரு போராட்ட சூழல் இந்த மாதிரி வந்து பார்க்கும்பொழுது பென்கர் மாதிரியான ஒரு படம் நமக்கு தரக்கூடிய ஒரு ஒரு தாக்கம் இருக்குல்ல, பிரேவ் கார்ட் மாதிரியான ஒரு படம் தரக்கூடிய தாக்கம். அப்போ ஒரு ஒரு ஒடுக்கப்படக்கூடிய அல்லது ஒரு வன்முறையை சந்திக்கக்கூடிய ஒரு இனத்திலிருந்து படங்களை நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு சினிமான்ற மீடியம் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பெரிய ஒரு ஆர்ட் ஃபார்மாக தெரியும். நான் வந்து ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் மாதிரியானவர்களுடைய படங்களை திருப்ப திருப்ப நான் வந்து பார்க்குறேன். இப்போ நமக்கு ஒரு அமெரிக்க சினிமா பார்க்குறதுக்கும் ஸ்பீல்பர்க்கோட ஒரு படம் பார்க்குறதுக்குமான வித்தியாசம் தெரியும். ரெண்டு பேருமே போகிறதான் வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, போர் படங்களை குறிப்பிடும் பொழுது. ஆனால் வந்து ஸ்பீல்பர்க்கோட படங்களில் வந்து மானுடம் வந்து அடையக்கூடிய உத்தரிப்பு, அவங்க அடையக்கூடிய கொந்தளிப்பை வந்து நமக்கு காட்டுவாங்க. இப்போது ஸ்டீபன் ஸ்பீல்பர்க்கோட ஒரு பெரிய படம் இருக்குல்ல, சென்ட்ரலிஸ்ட்னு மாதிரியான ஒரு படம் வந்து என்னை வந்து ஒரு ஒரு கலைஞனாக உருவாக்கியதில் வந்து பென்கர், பிரேவ் கார்ட் மாதிரியான படங்களுக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. திரைப்படத்தை நான் நம்பினது அப்படின்றது எனக்கு சொல்லப்பட வேண்டிய கதைகள் வந்து இன்னுமே பெரிய ஊடகங்கள் வழியாக சொல்லப்படணும் அப்படின்னு நான் வந்து விரும்பினேன். ஸோ அதன் வழியாக வந்து நான் திரைப்படத்துக்குள்ளே வந்தேன். எழுத்தாளர்கள், திரைப்பட சூழல், இது ரெண்டை பற்றியும் வெளியிலேருந்து நீங்கள் பார்த்தது, சினிமாக்குள்ளே வந்த பிறகு பார்க்குறது, ரெண்டை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். எழுத்தாளர்கள் சினிமா அப்படின்றது, அதாவது நவீன எழுத்தாளர்கள் சினிமா அப்படின்றது ஒரு தரப்பு, சினிமா எழுத்தாளர்கள் சினிமான்றது இன்னொரு தரப்பு. ஓகே ஓகே. இப்போ இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் உணர்ந்தால் மட்டும்தான் சினிமாவில் வந்து நம்ம வந்து நீடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஜெயமோகனோட பின்தொடர் நிலையங்குரல் படித்தவன், நான் வந்து எஸ்ராமகிருஷ்ணனோட தேசாந்திரி படிச்சிருக்கிறேன், எஸ்ராமகிருஷ்ணனுடைய சஞ்சாரம் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு போய் நின்று நாம் டிஸ்கஷனில் வந்து உட்கார்ந்து இதில் வந்து எந்த மானுட சிக்கல்களும் இல்லை, இதில் ஒரு அறம் புரழ்ந்துருக்கு அப்படின்லாம் பேச முடியாது. அங்கே வந்து ஒருத்தன் கேட்பான், ப்ரோ இதுக்கு சீன் சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்பான்.
அப்போ இந்த நவீன எழுத்தாளருடைய மனம் அப்படின்றத நீங்கள் பெரும்பாலும் சினிமா அலுவலகங்களுக்குள்ளே போகும்பொழுது கலட்டி வச்சுட்டு தான் உள்ள போகணும். ஏன்னா அங்கே ஏற்கனவே ஒரு சினிமா எழுத்தாளர் இருப்பான், அவனுக்கு வந்து அந்த மொத்த சினிமா உலகமும் விரும்பக்கூடிய எல்லா வசதிகளும் கொண்ட காட்சிகளை சொல்ல தெரிஞ்ச ஒரு ஆளாக இருப்பான். அப்போ இன்றைய நவீன எழுத்தாளர் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய பெரிய சவால் அப்படின்றது என்னென்னா, ஒரு ஒரு மரபார்ந்த சினிமா உலகத்துக்குள்ளே போய் இருந்து வேலை பார்க்குறதுன்றது இவனுடைய மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பணி. ஆனால் நீங்கள் பாலகுமாரன் மாதிரியான, சுஜாதா மாதிரியான எழுத்தாளர்கள் வந்து அந்த பல்ஸை வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்த எழுத்தாளர்கள், திரையுலக எழுத்தாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க அவங்களுடைய படங்கள். நிச்சயமாக இன்றைக்கி நாம் உள்ளே போகும்பொழுது நமக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு புத்தகத்தை நான் சொல்லுவேன், பரிசல்கள் இப்படி ஒரு புக்கு படித்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை அங்கே போய் சொன்னோம்னா, இதில் ஒரு புத்தகம் படித்தேன், சிதம்பரம் நினைவுகள்னு ஒரு புத்தகம் படித்தேன், அதில் வந்து இப்படி இருக்குது, மறக்க நினைக்கிறேன்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதில் நான் இப்படி படித்தேன் அப்படின்னா அதெல்லாம் வேணாம், மறந்துடு சீன் சொல்லுங்கள். அவனுக்கு தேவை என்ன, ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு சிறந்த காட்சி அவனுக்கு தேவை, ஆகவே அதை சொல்லு அப்படின்னா. அப்போ கிட்டத்தட்ட ஒரு நவீன எழுத்தாளர் வந்து சினிமாவுக்குள்ளே போகும்பொழுது அவனுடைய எல்லா உள்ளீடும் வந்து அங்கே பயன்படுத்தவே முடியாது. அங்கே என்ன தேவையோ அதுக்கு வந்து டேப்லெட் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வில்லையை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலை தான் இருக்குது. நவீன எழுத்தாளர்களுக்கும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இந்த இயக்குநர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு அப்படின்றது அது இன்னும் உருவாகவே கிடையாது. ஓ, இன்னும் உருவாகவே கிடையாது. அரிதிலும் அரிதா எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன், லக்ஷ்மி சரவணகுமார் மாதிரியான எழுத்தாளர்கள்லாம் வந்து பெரிய பெரிய இயக்குநர்கள்கிட்ட போய் வந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து செக்கச்சந்தவானம் படத்தை நீங்கள் குறிப்பிட்டீங்க, அதில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவங்க ஈழத்தமிழ் பெண்ணாக நடித்தாங்க, அதில் அவங்களுக்கு இந்த மொழி பயிற்சிக்காக தான் நான் வந்து அந்த திரைப்படத்துக்காக போனேன். அங்கே போகும்பொழுது ஒரு இந்திய சினிமாவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஐக்கானாக இருக்கக்கூடிய மணிரத்னம் மாதிரியான ஒரு இயக்குநர்கிட்ட நான் பணிபுரியும் பொழுது அவர்கள் வந்து எப்படி ஒரு எழுத்தாளரை மதிக்கிறாங்கன்னு பார்த்து எனக்கு வியப்பாயிடுச்சு. ஆனால் வந்து இந்த இந்த மரபு இருக்குல்ல, இந்த மரபு இதுக்கு கீழே வரக்கூடிய எந்த சந்ததிக்கும் இல்லை அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடிடி மாதிரியான தளங்கள் நிறையவே உருவாகிருக்கு. இந்த தளங்களில் ஒரு நவீன பிரதி இன்னும் வந்து வெப்சீரிஸ் ஆக்கப்படலை. அப்போ பொதுவாக நவீன எழுத்தாளர்களுக்கு எழுத்தாளர்களை சினிமா உலகம் வந்து இதுக்கு லாய்க்கட்டவன் அப்படின்னு தான் நம்புது. எனக்கு தெரிஞ்ச இயக்குநர்கள்ட்ட பேசும்பொழுது அப்படி தான் இருக்குது. இப்போ அரிதில் அரிதா, ராம், மிஸ்கின், வெற்றிமாறன், மணிரத்னம் மாதிரியான, சங்கர் மாதிரியான இயக்குநர்கள்லாம் திருப்ப திருப்ப எழுத்தாளர்களில் நவீன எழுத்தாளர்களோட பணிபுரிகிறாங்க. இப்போ நீங்கள் முன்ன கூட பாருங்களேன், இப்போ நான் சொன்ன சுஜாதாவோ அல்லது பாலகுமாரனோ அதிகமாக பணிபுரிஞ்ச இயக்குநர்கள் இதுக்குள்ளே சங்கர், மணிரத்னம், ஆமாம், இதுக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ இவங்க தான் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எழுத்தாளர்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஒரு மரியாதை இருக்குது, அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, இந்த கலையில் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்றத அவங்க நம்புகிறாங்க. அதால் தான் தொடர்ச்சியாக வந்து மணிரத்னம் மாதிரியான இயக்குநர்கள் வந்து எழுத்தாளர்களை கூடவே வச்சுருக்காங்க. இலக்கியம் சார்ந்து நீங்கள் பல நகரங்களுக்கு போகிறதுண்டு, சென்னை, மதுரை, கோவை மாதிரியான இடத்துல. இலக்கியம் எழுத்தாளர்கள் அப்படிங்கிறது பொதுஜன மக்கள் பார்வையில் பொதுஜன மக்கள் எந்த அளவுக்கு அதனோட அணுக்கம் இருக்குது ரெண்டுக்கும், எழுத்தாளர்களுக்கும் இலக்கியத்துக்கும் பொதுமக்களுக்கும்? இலக்கிய செயல்பாடு அப்படின்றது ஒரு வகையில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அது நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ சென்னை மாதிரி ஒரு நகரத்தை வச்சிங்கன்னா பல இலக்கிய அமைப்புகள் இருக்குது, பல வகையில் இலக்கிய கூட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதனுடைய தரம், அதனுடைய ஆழம் இதெல்லாம் விட்டாலும் கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையிலும் ஏதாவது ஒரு செயற்பாடு நடந்துகிட்ருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ பிற நகரங்களில் ரொம்ப அரிதிலும் அரிதான ஆட்கள்லாம் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க, நீங்கள் விரல் விட்டு எண்ணிடக்கூடியது தான் இருக்காங்க. இந்த இலக்கிய செயல்பாடு அப்படின்றது ஒரு நகரத்தில், உதாரணமாக மதுரை மாதிரியான ஒரு ஒரு பெரிய தொல் நகரம் அது. நான் வந்து மதுரைக்குள்ளே நுழையும் பொழுது நான் முதல் சொன்னது போல் இவ்வளவோ இருக்குது. கண்ணகி நடந்து வந்த பாதை இதுவாக இருக்கலாம், கண்ணகி வந்து கோலனை தேடி அலைஞ்ச பாதை இதுவாக இருக்கலாம் அப்படின்னு எல்லா வகையிலையுமே ஒரு தொல் நகரம் அது. இன்றைக்கி கீழடி வரைக்குமே அது ஒரு தொல் நகரமாக இருக்குது. அப்படியான ஒரு நகரத்தில் ஒரு நவீன இலக்கிய செயல்பாடு அப்படின்றத செய்கிறதுக்கான அமைப்புகள் வந்து இன்னும் கூழாங்கற்கள்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. அந்த அமைப்புக்கு அப்புறமா இப்போ சில அமைப்புகள், மேகா மாதிரியான சில அமைப்புகள் வந்து உருவாகியிருக்கு, கூட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் இதை கடந்து தொடர்ச்சியாக ஒரு வார வாரம் வந்து ஒரு டிஸ்கஷனையோ இதையோ செய்யக்கூடியதுக்கான பெரிய அமைப்புகள் வந்து பிற நகரங்களில் இல்லை. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, பிற நகரங்களில் இல்லை. இப்போ ஒரு புதிய வாசகன் ஒரு எழுத்தாளனை கண்டடையக்கூடிய ஒரு தளமாக
இந்த இலக்கிய கூட்டங்கள் தான் அமையும் அப்படின்னு நான் கருதுவேன். எப்பவுமே நான் ஆகுதி சார்பில் நடத்தக்கூடிய கூட்டங்களில் 100% மாணவர்கள் புதிய வாசகர்கள் தான் வருவாங்க. அவங்க வந்து வேறு எந்த இலக்கிய கூட்டத்திலையும் பிறக்க மாட்டாங்க. அவங்களுடைய முதல் கூட்டமே இதுதான், அப்படி தான் வருவாங்க. ஏன்னா முன்ன ஒரு பண்பாடு இருந்துச்சு, ஒரு எழுத்தாளர் இவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவரை தேடி போய் பார்க்குற ஒரு பழக்கம் இருந்துச்சு எழுத்தாளர்களுக்கே. இப்போ நான் வந்து ஒரு இளைய எழுத்தாளர்னு வச்சுங்களேன், நான் வந்து ஒரு மூத்த எழுத்தாளராக நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்கள தேடி வருவேன். சுந்தர ராமசாமியை தேடி நாகர்களுக்கு எவ்வளவு எழுத்தாளர்கள் போயிருக்காங்க. தேவதச்சன் கோயில்பட்டியில் இவ்வளவு எழுத்தாளர்கள் தேடி போயிருக்காங்க. நாஞ்சில் நாடகம் தேடி போயிருக்காங்க. பிரமிழ் எங்கே இருப்பாருன்னு தெரியாது, அவரை தேடியெல்லாம் போயிருக்காங்க. ஆமாம், அப்போ இன்றைக்கி வந்து எழுத்தாளர்கள்ட்டே அந்த பழக்கம் கிடையாது. அப்போ ஒரு வாசகன், ஒரு புதிய ஒரு வாசகனாக இருக்கிறவனுக்கு எழுத்தாளனை சந்திக்கக்கூடிய ஒரு தளமாக இலக்கிய கூட்டங்கள்லாம் இருக்குது. அந்த இலக்கிய கூட்டங்கள் நிகழாமல் போனால் இந்த இலக்கிய செயல்பாடுன்றது இல்லாமல் போயிடும். இலக்கிய செயல்பாடுன்றது நான் என்ன சொல்லணும்னா, ஒரு புதிய சந்ததி இலக்கியத்துக்குள்ளே வர்றதுக்கான ஒரு பெரிய கதவு திறக்கப்படாமலே போயிடும் அப்படின்றது தான். நான் இப்போ ஆகுதியில் நடத்தும் பொழுது கூட அவதானிச்சுட்டே இருப்பேன், யார் புதுசாக வர்றாங்க. நீங்கள் சொன்னதுலேருந்தே கேட்குறேன், ஒரு படைப்பாளிக்கு ஒரு நேர்த்தியாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. அவங்க ஒரு டைம் ஃபாலோ பண்ணுறதோ அல்லது ஒரு விஷயத்தை நேர்த்தியாக பெர்ஃபெக்ஷனாக பண்ணணும் அப்படிங்கிறத பெருசாக அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க. ஏன்னா க்ரியேட்டிவ் மைண்ட் அப்படி கிடையாதுன்னு ஒரு பொது இது இருக்குது. ஆனால் உங்களுடைய ஆகுதி கூட்டங்களில் நீங்கள் அந்த கூட்டத்தை வடிவமைக்கிற விதம், அதை நடத்துகிற விதம், அந்த விழா முடிஞ்ச பிறகும் அவங்கள பேசினவங்களை கூப்பிட்டு நீங்கள் சொல்கிறது, ஏன்னா நான் பேசியிருக்கேங்கிறனால எனக்கு தெரியும் அப்படின்னு, எல்லாத்துலேயுமே ஒரு ஒழுங்கமைவு இருக்குது. ஒன்று, ரெண்டாவது இந்த எழுத்தாளர்களை கொண்டாடணும் அப்படிங்கிற எண்ணம், ஒரு தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இது வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான கேள்வியாக இருக்கு. நான் வந்து நான் சொன்னேன், நான் ஒரு நெறியில் இருந்து வரக்கூடிய ஆள். குருவின் தாழ் பணிதல் அப்படின்றது என்னுடைய மரபில் ரொம்ப முக்கியமானது. நான் வந்து சும்மா ஒரு எனக்கு முன்னர் எழுதிய என்னுடைய மூத்த எழுத்தாளராக நம்பக்கூடிய ஒரு எழுத்தாளர் வந்திருந்தால் கூட, நான் எழுந்து அவர் உட்கார்ந்ததுக்கு பிறகு அமரக்கூடிய ஒரு பண்பு எனக்கு, என்னுடைய மரபு. அப்போ வந்து ஆகுதி மாதிரி ஒரு இலக்கிய அமைப்பில் நான் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள்ன்றது வந்து, முதல்ல ஒரு மூத்த எழுத்தாளராக இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய படைப்புகள் எதுவுமே உரையாடப்படாமல் இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, இன்றைக்கு சமகாலத்தில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளன் ஏதோ ஒரு குழுவாதத்தால், ஏதோ ஒரு புறக்கணிப்பால் அவன் கொண்டாடப்படாட்டி அவனை நம்ம கொண்டாடுறது. இந்த ரெண்டும் தான் என்னுடைய முதல் நிலைப்பாடு. நான் வந்து கவிஞர் வெயிலுக்கு ஒரு படைப்புலகம் நடத்தினேன். அந்த படைப்புலக நிகழ்ச்சி வந்து, வெயில் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞன், என்னுடைய காலகட்டத்தில் எழுதக்கூடியதில் ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞன். அவனை நான் வந்து கொண்டாடணும்னு நான் விரும்புகிறேன். இங்கே எம் கோபாலகிருஷ்ணன் மாதிரியான ஒருவர் நான் பிறப்பதற்கு முன்னாக இருந்து எழுத தொடங்கிய ஒரு ஆள். அப்போ இதையும் நான் கொண்டாடணும்னு விரும்புகிறேன். ஏன்னா நாளைக்கு 10 வருஷத்துக்கு அப்புறமா, 20 வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய ஒருத்த எம் கோபாலகிருஷ்ணனை நான் கண்டடைகிறது போல் வெயில் அவன் கண்டடைஞ்சிடக்கூடாது. அவன் என்ன நினைப்பான்னா, இதுக்கு முன்னே இருந்தவன்லாம் சும்மா தான் நடத்திட்டுருக்கான்னு நினைப்பான். அப்போ நான் இது ரெண்டையுமே நான் சரி செய்ய விரும்புகிறேன். ரெண்டாவது, ஒரு இலக்கிய நிகழ்ச்சியினுடைய ஒழுங்கு அப்படின்றது மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னதான் ஒரு பொது புத்தியில் இருக்கு இல்லையா, இவங்க வந்து சரியாக நேரத்துக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க, ஒருத்தன் வந்து ரொம்ப ஒரு மணி நேரம் பேசுவான், அவன் ஊர்க்கதையெல்லாம் பேசுவான், தன்னோட சொந்த கதை பேசுவான், அதுக்கப்புறமா மாட்டை பிடிச்சி மரத்தில் கட்டுவான், அடிதடி நடக்கும். ஆமாம், இந்த எதுவுமே இல்லை. இது வந்து ரொம்ப ஒரு ஒரு லட்சியத்தன்மையோடு நடக்கக்கூடிய ஒரு கூட்டம். இங்கே வந்து தேவையற்ற சலம்பல்களுக்கெல்லாம் இடம் கிடையாது. அப்படி தான் பேச்சாளர்கள் எல்லாமே நம்ம தேர்வு பண்ணுறோம். இப்போ நாங்கள் உங்களே, நீங்கள் கூட எம் கோபாலகிருஷ்ணன் படைப்புலக நிகழ்ச்சியில் வந்து பேசுனீங்க. எல்லாருமே வந்து கொடுக்கப்பட்ட 20 நிமிஷத்துல 25 நிமிஷம் தான் பேசுனாங்க. அதுக்கு மேலே ஒரு துளி நேரம் கூட அவங்க மேலே போகலை. அப்போ இந்த ஒழுங்குன்றது வந்து இலக்கியத்தில் ரொம்ப தேவையான ஒழுங்கு. இலக்கியம்ன்றது வந்து நம்ம நிறைய பேசுவோம் இல்லையா, அது ஒரு கட்டுடைத்தல், அதுக்கு வந்து இலக்கணங்கள் கிடையாது, அதுக்கு வந்து வேலிகள் இல்லை, எல்லைகள் இல்லை அப்படின்னு, அந்த அதெல்லாம் கிடையாது. ஆமாம், இதுக்கு வந்து ஒரு ஒழுங்கு இருக்குது. இந்த ஒழுங்கில் இருந்தால் மட்டும்தான் வந்து இது வந்து ஒரு நல்ல செல்திசையை நோக்கி போகும் அப்படின்றது என்னுடைய இதாக இருந்துச்சு. அதனால தான் வந்து அப்படி ஒரு இதோடு நடத்துகிறேன். பிறகு பேச வருகிறவர்கள் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஓகே முடிஞ்சிருச்சு, நீ அடுத்த கூட்டத்துக்கு கூப்பிடுவோம்னு கிடையாது. என்னுடைய அழைப்பின் பேரில் ஒருத்தன் தன்னுடைய ஒரு 6 நாட்களை செலவு செய்து புத்தகத்தை படித்து அதுக்கு ஒரு உரையை தயாரித்து இவ்வளவு வேலை இடர்பாடுகள்லையும் வந்து நான் கூப்பிட்டதுக்காக பேசிட்டு போகிற ஒருத்தருக்கு நாம் கொடுக்குற நினைவு பரிசை விடவும், நாம் எப்படி அவரை நிகழ்ச்சிக்கு அழைக்கும் பொழுது அழைச்சோமோ அது மாதிரி அவரை அழைச்சி நன்றி சொல்கிறதுன்றது என்னுடைய பொறுப்பு. ஆமாம், நாளைக்கு இன்னொரு எழுத்தாளனை வந்து பேச கூப்பிடும் பொழுதும் அவரை நான் கூப்பிடணுன்றது அது என்னுடைய பொறுப்பு. ஒரு நன்றி பாராட்டுதல், எப்படி எழுத்தாளனுக்கு நன்றி பாராட்டுறோமோ
அது மாதிரி இந்த எழுத்தாளனை பேசிய இன்னொரு எழுத்தாளனையும் நான் நன்றி பாராட்டணும் அப்படின்றதான். எழுத்தாளர்கள் இலக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை சமூக ஊடகங்கள் எப்படி கையாளுதுன்னு நினைக்கிறீங்க, அல்லது சமூக ஊடகங்களில் எழுதுகிறவங்க எப்படி பார்க்குறாங்க கையாளுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது சமூக ஊடகங்களில் நீங்கள்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு தொன்மமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிளாகர்ஸ். ஆமாம், அந்த கல் என்னோடய கல் தான் அப்படின்னு. இன்றைக்கு வந்து எழுத்தாளனை வந்து மலினப்படுத்தலாம் அப்படின்றது சமூக ஊடகங்களில் மட்டும்தான் சாத்தியம். உண்மையில் இப்போ எழுத்தாளன்றவன் வந்து 1 GB டேட்டா தீர்ந்து போகிற அளவுக்கு உங்களால் எழுதி முடிஞ்சு மலினப்படுத்திட முடியுமன்ற அளவுக்கான ஒரு சராசரியான ஆள் கிடையாது. அவன் வந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டேட்டாவை விடவும் அவன் வந்து இந்த மொழிக்கு வந்து நிறைய விஷயங்களை கொடுத்த ஒரு ஆள். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு ஒருத்தர் வந்து ஒரு எழுத்தாளரை பற்றி திட்டி ஒரு போஸ்ட்டு போடுறது ஒரு கடமையாக தினக்கடமையாக வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இதை போல் ஒரு பல மடங்கு ஆட்கள் வந்து இதை தொடர்ச்சியாக செய்துட்டே இருப்பாங்க. ஒரு எழுத்தாளரை பற்றி திட்டுறது அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து ஒருத்தரை வந்து இது பண்ணுறது. அதாவது ஒரு எழுத்தாளனை திட்டக்கூடிய அந்த வேகம் இருக்கு இல்லையா, அந்த வேகம் அல்லது அவரை விமர்சிக்கக்கூடிய வேகம்ன்றது வந்து பிற அவர்கள் சார்ந்த ஆட்களை திட்டும் பொழுது வராது. ஆமாம், அது என்னன்னா கொஞ்சம் மெதுவாக சாஃப்டாக வந்து அடிபடாத மாதிரி ஒரு போஸ்ட் போடுவாங்க. அது யாருக்காக போடுறதுன்னா இப்போ இந்த எழுத்தாளர்களை திட்டும் பொழுது இவங்க வந்து கேட்டிருப்பாங்களே ஏன் இப்படிலாம் திட்டுறீங்கன்ற, அவங்கள சமாளிக்கிறதுக்காக போடுறது தான். எழுத்தாளர்களை சாதாரணமாக நினைக்கக்கூடிய அல்லது அவர்களை மலினப்படுத்திடலாமுன்னு நம்பக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு மடமைத்தனத்திலேருந்து தான் அந்த சமூக வலைத்தளங்கள் எழுத்தாளர்கள் இது பண்ணப்படுறாங்க. ரொம்ப கவலையாக இருக்கும் நிறைய எழுத்தாளர்களை வந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, வெறுமனவே ஒரு எழுத்தாளனை நீங்கள் படிக்காமல் ஒரு எழுத்தாளனோட ஒரு டெக்ஸ்டை கூட வாசிக்காமல் ஒரு எழுத்தாளனை வந்து தராசில் போட்டு நிறுக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது அது ஒரு பெரிய கொடுமையாக இருக்கும் எனக்கு. இப்போ உதாரணமாக வந்து ஒரு புதுமைப்பித்தனையே வந்து படிக்காமல் ஒருத்தர் வந்து புதுமைப்பித்தனெலாம் என்ன கதை எழுதிட்டார் அப்படின்னு கேட்டான்னா நீங்கள் அவர்கிட்ட வந்து கோவப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆமாங்க, புதுமைப்பித்தனை எதுவுமே எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். இல்லாட்டி துறை நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியும். இது ரெண்டு தான். ஆனால் சமூக வலைத்தளங்கள் அது கிடையாது. சமூக வலைத்தளங்களில் தீர்ப்புகள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு. அவருக்கு அது தெரியாது, அவர் எழுதினதில் இந்த பிரச்சனை இருக்குது, அவர் எழுதினதில் இது இருக்குன்னு, அது எல்லாமே வந்து ஒரு நுனிப்புள் அளவில் தான் வந்து சொல்லப்படக்கூடியது. ஆகவே எழுத்தாளர்கள் வந்து நீங்கள் ஒரு சமூக ஊடகத்தில் உங்களுக்கு ஒரு ஐடி இருந்தால் நீங்கள் யாரை பற்றியும் எழுதலாம். அது எழுத்தாளர் இல்லை, நீங்கள் வந்து யாரை பற்றியும் எழுதலாம். ஒரு ஞானியை பற்றி எழுதலாம், ஒரு குருவை பற்றி எழுதலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் எழுதுவதால் அந்த எழுத்தாளன் வந்து மலினப்பட்டு போயிடுவான்னு நம்புறது தான் வந்து உங்களுடைய மடமைத்தனம் அப்படின்னு நான் கேட்குறேன். உங்களுடைய புத்தகங்களெல்லாம் மறுவாசிப்பு எல்லாம் என்னென்ன படிக்கும்போது ஒரு புத்தகம் வித்தியாசமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மொத்த இதுலேயுமே எனக்கு பிடிச்சிருந்தது, படைப்புகளை தாண்டி நன்றேது தீதேதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆளுமைகளான ஒரு உரையாடல்னு சொல்லிட்டு எல்லாரையும் நேர்காணல் செஞ்சு இது பண்ணி ஒரு நல்ல முயற்சியாக நான் பார்த்தேன். ஆனால் அது இன்னும் பரவலாக பேசப்பட்டிருக்கணும், ஏன் இதை பற்றி யாரும் பேசலைங்கிறது எனக்கு அதை வெளிவந்தபோது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் அதுக்கப்புறம் தான் என் புத்தகம் என் கைக்கு வந்தது. கடங்க நேரியானில் ஆரம்பித்து நிறைய பேர் எடுத்திருந்தீங்க, யுகபாரதியெல்லாம் கூட அதில் எடுத்திருந்தீங்க. அந்த யோசனை எப்படி வந்தது? அது இந்த புத்தகத்துக்காகவே நேர்காணல் எடுத்ததா? ஆமாம், அது வந்து காக்கை சிறுநிலை அப்படின்னு ஒரு சிறு பத்திரிகை வருது தமிழில், அந்த பத்திரிகையில் தொடர்ச்சியாக. அப்புறம் இந்த பொதுவாக இலக்கிய உலகத்துலேயும் சரி, இப்போ நீங்கள் வந்து பெரிய பத்திரிகை நிறுவனங்கள்லாம் வேலை பார்த்துருக்கீங்க, இந்த பத்திரிகை நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் சில எழுத்தாளர்களை மட்டும்தான் தொடர்ச்சியாகவே நேர்காணல் பண்ணுவாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பல எழுத்தாளர்களை, இப்போ ஜோபாரதி அண்ணா வந்து திரைத்துறைக்கு வந்ததால் குணா கவிதை எடுத்திருந்தீங்க. ஆமாம், இப்போ அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நேர்காணல் கூட கிடையாது. தமிழ்நதி எடுத்து ஆமாம், அவங்களுக்கெல்லாம் ஒரு சொல்லும்படியான ஒரு நேர்காணல் கிடையாது. அவருடைய படைப்புகள் சார்ந்து அவருடைய அரசியல் தரப்பை சார்ந்து ஒரு இது கிடையாது. அப்புறம் என்னென்னா, எனக்கு உரையாடல்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஏன் வந்து சமய அடையாளத்தை வச்சு காமிக்கிறீங்க அப்படின்னா அது என்னோடய விருப்பம், அதை நான் காமிப்பேன்னு நான் பதில் சொல்ல மாட்டேன். இது ஏன் எனக்கு அவசியம் அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். அதில் மாற்றுக்கிறதுன்னு தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்போ எனக்கு இந்த உரையாடல்ன்றது உரையாடல் மேலே எனக்கு ரொம்ப பெரிய விருப்பம் இருக்குது. எனக்கு அப்போ நான் வந்து அந்த விருப்பத்துக்காக அந்த நேர்காணலாக இது பண்ணேன். பிறகு இலக்கியவாதிகளுடைய நேர்காணலாக அது இருக்கக்கூடாது, வெறுமனவே இலக்கியவாதிகள் இருக்கக்கூடாது அப்படின்றதால பல துறைகளில் பல அடுக்குகளில் இருக்கக்கூடிய ஆட்களை நான் வந்து நேர்காணல் பண்ணேன். அதில் கவிஞர் தேன்மொழிதாஸ் அப்படின்னா ரொம்ப முக்கியமான தமிழர், முக்கியமான கவிஞர் அவங்க. கடங்க நேரியான், தமிழ்நதி, குணாகவியலகன், உடவியலாளர், மகாதமிழ் பெறுவாங்க, இப்படி ஒரு பெரிய நிறைய வந்து நான் அதில் காந்தி கூட. ஆமாம்,
நான் இங்கே திரும்பி இங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு இடம் உங்கள் மனசில் வந்துகிட்டே இருக்குமா? ஆமாம், நான் வந்து என்னுடைய வீட்டில் ஒரு வேப்பமரம் இருக்குது. எங்கள் நாட்டில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்பமரம் இருக்குது, வீட்டுக்கு பின்னாடி கொல்லையில் ஒரு கிணறு இருக்குது. ஆமாம், எனக்கு இந்த வீடும் வீட்டுக்கு சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் எதுவுமே எனக்கு ஞாபகம் கிடையாது. இந்த முன்னில் இருக்கக்கூடிய வேப்பமரத்திலிருந்து அந்த கொல்லையில் இருக்கக்கூடிய கிணறு, அது நடந்து போகக்கூடிய ஒரு ஓட மாதிரி ஒரு பகுதி இருக்குது. கடவுள் பிசாசின் இந்த இடம் வரும். ஆமாம், இப்போ அந்த எனக்கு அது அந்த இது மட்டும்தான். ஒரு தடவை அந்த வேப்ப மரத்திலிருந்து அந்த கொல்லைப்புறம் இருக்கக்கூடிய கிணறு வரைக்கும் நடந்து பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. உங்களுடைய அடுத்த படைப்பு என்ன? அது தெரியல. இப்போ இதில் போதமும் காணாத போதம் அப்படின்னு ஒரு தொடர் எழுதிட்டு இருக்கிறேன் தளத்தில். அது வந்து 25 அத்தியாயங்கள் கொண்ட தொடர். அதில் வந்து அந்த தொடருக்கு வந்து ஓவியர் கருப்பன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஓவியம் வரைகிறாரு. அவருக்கு வந்து ஓவியம் பற்றிய எந்த அடிப்படை கூறுகளும் தெரியாத ஒருத்தர். அவர் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர். அந்த அடிப்படை கூறுகள் எதுவுமே தெரியாமல் டிஜிட்டலாக வந்து ஓவியங்கள் வரைகிறாரு. அதுதான் அவருடைய ஓவியத்துக்கான முதல் தகுதி அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப அப்ஸ்ட்ராக்டாக வரைகிறாரு. கலர்ஸ் வந்து நம்ம இந்த இதுக்கு இதுதான் நிறம் அப்படின்னு சில அடிப்படை விஷயங்கள் இருக்கும்ல, அது எதுவுமே அவர் பின்பற்றுறது கிடையாது. ஆமாம், நிறைய அரூபங்களாக வரைகிறாரு, நிறைய நிறங்களை வந்து மாற்றி மாற்றி போடுறாரு. ஆமாம், அது தளத்தில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அப்புறம் வந்து என்னுடைய குறுநாவல் தொகுப்புன்னு வேற இருக்குது, சென்னை புத்தக கண்காட்சிக்கு வேற இருக்குது, அதுக்கான வேலைகள் நடந்துட்டு. அதுக்கு வாழ்த்துக்களோட கடைசியாக ஒன்று ரெண்டு மூணு கேள்வி. ஒரு எழுத்தாளர் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? திருநாவுக்கரசர். ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க ராம். ஆமாம், நான் வந்து ஏன் அதை சொல்கிறேன்னா, எனக்கு கூட்டாயினவாறு யாரும் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அப்படி கிடையாது, அது சொல்கிறதுக்கு நான் நவீன இலக்கியத்தில் நிறைய பேரை சொல்ல முடியும். கூட்டாயினவாறு விளக்க கிளீர்னு ஒரு தேவாரம் இருக்குது. நான் எப்பயுமே வந்து பண்ணுவேன். எனக்கு அதை விடவுமே வந்து சொட்டுணை வேதியனு ஒரு தேவாரம். இப்போ எனக்கு சொல் தான் துணை. அப்போ நீங்கள் அந்த பாட்டு பாருங்க, சொட்டுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு பாரு. இது இது பாடின ஒருத்தனை படிச்சுட்டு திருப்பி நம்ம இங்கே ஒருத்தரை எப்படி சொல்ல முடியும்? நவீன எழுத்தாளர்களில் நிறைய பேர் இருக்காங்க. நவீன எழுத்தாளர்களை கொண்டாடி இருக்கீங்க? கொண்டாடிக்கிறேன். எனக்கு வந்து தி ஜானகிராமன் ரொம்ப பிடிக்கும். அபிதாளுதின லாசாராவை ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பெரிய வரிசை இருக்குது. ஒரு புதினம் அப்படின்னா இதை சொல்லுவீங்க? ஒரு புதினம் அப்படின்றது வந்து நான் திருப்ப திருப்ப படித்த ஒரு புதினம்ன்றது அனல் காற்று அப்படின்ற ஜெயமோகனோட புத்தகம். இது வந்து இப்போ நீங்கள் கேட்டதுமே இந்த கணத்தில் தோன்றக்கூடியது. ஆனால் எனக்கு அந்த நாவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அது ஒரு திரைப்படத்துக்காக எழுதப்பட்ட நாவல், பாலுமேந்திராவுக்காக எழுதப்பட்ட நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் பிடிச்ச ஒரு விஷயமே என்னென்னா, ஒரு குரல் வந்து கதை சொல்லிகிட்டே இருக்கும். நான் இப்படி போனேன் சுசி, நான் இப்படி வந்தேன். இந்த குரல் வழியாக ஜெயமோகன் உருவாக்கின ஒரு பெரிய காதல் வந்து எனக்கு ரொம்ப. ஒரு நூல் அப்படின்னா? ஒரு நூல்னா என்ன? ஒரு நூல், ஒரு புத்தகம். இது நாவல் இல்லாமல் ஒரு புத்தகம்னா இதை புத்தகம் சொல்லுவேன். ஒரு புத்தகம்னு சொல்லுவீங்க இல்லையா, அது பெரிய புராணம் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு வரி. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம். அங்கேயே வந்து அங்கேயே நிற்கிறீங்க. மிக்க நன்றி. நன்றி.